பாருங்க, கோங்குரா சட்னி செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையானது முதல்ல ஒரு பொடி செய்யணும். அதுக்கு ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெயில் காஞ்ச மிளகாய் வறுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் தண்ணியாக போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம். இது நல்லா வறுத்துட்டோம் பாருங்க. இதெல்லாம் நல்லா வறுந்துச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கடாயிலே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கீரையை வறக்கணும். கட் பண்ணி அலசி வச்சு அந்த புளிச்சு கீரையை இதில் போட்டுடலாம். இப்போ அந்த புளிச்சு கீரையை இதில் வறக்கலாம். இந்த புளிச்சிக்கீரை லேசாக வதங்கும் போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போட்டுக்கலாம். இது எதிர் புளின்வாங்க. இந்த புளி போட்டால் தான் இந்த புளிச்சிக்கீரையோட இந்த புளிப்பும் இந்த புளியும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்க, நம்ம எவ்வளோ கீரை போட்டால் இது அப்படியே நல்லா சுருங்கி வந்துடுச்சு. ஆனால் தண்ணி நல்லா வடிகட்டி போடணும். தண்ணியோடு போட்டிருக்கேன். இந்த தண்ணியெலாம் நல்லா வத்தட்டும். பாருங்க, புளிச்சிக்கீரை நல்லா வதங்கிச்சு. இப்போ கல் சட்டியில் போட்டு கடைஞ்சிடலாம். கல் சட்டியில் தான் போட்டு கடையணும். மிக்சியிலலாம் போட்டு அடிக்கக்கூடாது. இந்த பொடி வறுத்து வச்சாலும் இதை அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த கீரையை கடைய போகிறேன். எது கல் சட்டியில் போட்டு கடையினா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் காஞ்சிச்சு. இந்த கீரையை தாளிச்சிடலாம். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தேவையான அளவு கடுகு உளுந்து போட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். 3 பூண்டு கொள்ளு போட்டுக்கலாம். இந்த கீரையை கரைஞ்சிட்டேன். இதிலே கொஞ்சம் உப்பு போட்டு கரைஞ்சி எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இந்த கீரையை போட்டுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம், கலரிடலாம். இது கூடவே அரைச்சி வச்ச இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடியெல்லாம் போட்டு கலந்துட்டேன். பாருங்கள், சுவையான புளிச்சிக்கீரை கோங்குரா சட்னி தயார். நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.